குழந்தைங்க எல்லாம் ரொம்ப பிடிக்கும். பெண் குழந்தைங்க இல்லை அவருக்குங்கிறத அவருக்கு ஒரு பெரிய குறையாகவே இருந்தது. ஏன்னா நாங்கள் நாலு பேரும் அவருக்கு பிறந்த நாலு பேரும் ஆண் குழந்தைங்களாம் பிறந்தோம். அதனால் எனக்கே எங்கள் அம்மா ரொம்ப நாள் பொம்பளை குழந்தை ட்ரெஸ் போட்டு எல்லாம் வச்சுருந்ததாக சொல்லுவாங்க. அப்படி பெண் குழந்தை மேலே அவருக்கு இருந்த ஆர்வமும் என்னமோ, எங்கள் அவர் இருக்கும்போது கல்யாணம் பண்ணேன், எனக்கும் என் தம்பிக்கும் ஆளுக்கு ரெண்டு பெண் குழந்தை, இல்லை நாங்கள் நாலு பெண் குழந்தை பெற்றோம். அவரோட மறைவுக்கு பிறகு என்னோடய ரெண்டு தம்பிகளுக்கு கல்யாணம் ஆச்சு. அதில் ஒரு தம்பிக்கு ரெண்டு ஆண் குழந்தைகள். இப்போ அவரோட பெண் குழந்தைங்களுக்கு மேலே இருந்த விஷயங்களை சொல்லும்போது, அந்த ஆர்வத்தை சொல்லும்போது, 1987 அப்புறம் காரைக்காலில் எங்களோட தூரத்து சொந்தம் ஒருத்தவங்களோட பெண் குழந்தை 1970 பிறந்தது அந்த பொண்ணு. என் தம்பிக்கும் அந்த பொண்ணுக்கும் சில மாதங்கள் வித்தியாசம். பேர் வச்சது கூட கேஜிசாமி தான் அந்த குழந்தைக்கு பேர் வச்சார். August 5 பிறந்த அந்த குழந்தைக்கு பேர் சுதந்திரமணி என்று பேர் வச்சார். ஏன்னா கொஞ்சம் படித்தவர் என்கிற ஒரு விஷயத்தில் எங்கள் சொந்தங்கள் எல்லாமே வந்து அவருக்கு நிறைய அறிவுரைகள் கேட்க வருவாங்க. இந்த மாதிரி குழந்தைங்களை பிறந்தால் பேர் வைக்க சொல்லி சொல்லுவாங்க. அப்படி வச்ச பேர் தான். அந்த பொண்ணு வளர்ந்து 15 இருக்கும்போது பெண் குழந்தை மேலே இருந்த ஆர்வத்துலேயும், வீட்டில் ஒரு பெண் குழந்தையோட உதவி தேவைப்படுறதுனாலையும் அந்த குழந்தைய வீட்டில் வச்சு வளர்க்க ஆரம்பித்தாங்க. அப்படி வளர்த்து 1993 கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. அப்படி 93 அவரோட வளர்ப்பு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது செலவுக்கு பணம் அப்படிங்கும்போது அது ஒரு பிரச்சனையாக இருந்தது. அப்போ தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் கொட்டிச்சேரியில் ஒரு பிளாட் வாங்கினார். அந்த பிளாட்டு அதோட 1200 வாங்கின பிளாட்டு அப்போ கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சத்துக்கு அதை விற்று, அதை விற்கலை. அந்த நான் சொல்லியிருப்பேன், அந்த பஞ்சாயத்து தலைவர் ஒருத்தர் வந்து இவரோட சேர்ந்து அந்த பிளாட்டை வாங்கினார். அந்த பஞ்சாயத்து தலைவர்களையே கொண்டு போய் அந்த பத்திரத்தை கொடுத்து, நீங்களாக பார்த்து ஏதாவது கொடுங்கண்ணேன் பணத்தேவை இருக்குதுன்னு சொல்லி கொடுத்து வந்தார். அவராக பார்த்து கொடுத்தது தான் ஒரு 1.5 லட்சம். அந்த 1.5 லட்சத்தில் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அதனால் அவரோட பெண் குழந்தை பெண்கள் மேலே கொஞ்சம் தனி பிரியமாக இருப்பார். அந்த விதத்துலேயும் மனவளக்கலை மன்றங்கள் சம்மந்தப்பட்ட பெண்கள்கிட்ட அடிக்கடி அவர் சொல்லக்கூடிய வசவும், ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் மனவளக்கலையை கற்றுக்கிட்ட அந்த குடும்பமே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது அவரோட கான்செப்ட். அதனால் மனவளக்கலை வந்து போய் சேர வேண்டிய இடம் தான் பெண்களுக்கு போய் சேரணுங்கிறதில்ல அப்படிங்கிறது குறிக்கோளாகவே வச்சு பெண்கள் மேலே தனி கவனம் செலுத்தி அவங்களோட முன்னேற்றத்துக்கு நிறைய பாடுபடுவார். அப்படி நிறைய பெண்கள் வகுப்பில் போய் கிளாஸ் எடுத்துருக்கிறாரு. அதே போல் பெண்களோட குறைகளை தீர்த்து வைக்கணும், அவங்களோட குடும்ப பிரச்சனை, மனப்பிரச்சனை, பணப்பிரச்சனை, இது மாதிரி விஷயங்களில் தீர்த்து வைக்கணுங்கிறதுல ரொம்ப முனைப்போடு செயல்படுவார். அப்படி ஒரு விஷயம்தான் இப்போ குருநாதபுரங்கிற இடத்துல பெண்கள் வகுப்பறை கட்டி அந்த வகுப்பறைக்கு கேஜிசாமி நிலையம் கூட பேர் வச்சுருக்கிறாங்க. அதனால் அந்த கேஜிசாமிக்கும் பெண்கள் மனவளக்கலை சம்மந்தப்பட்டவங்க மகளாக நினச்சும் கூட ஒரு குடும்ப உறுப்பினராக நினச்சதான் அவங்களுக்கு எல்லா விதத்துலேயும் உதவியாக இருந்திருப்பார். எவ்வளோ குடும்பங்களை சேர்த்து வச்சுருக்காரு. 1-2 குடும்பங்களில் குடும்பங்களோட பிரச்சனைகளை தீர்த்து வச்சுருக்கிறாரு. பல பேரோட உடல்நிலையை சரி பண்ணியிருக்கிறாரு. எவ்வளோ விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஒரு சின்ன இன்சிடெண்ட் சொல்லலாம் இல்லை. நாங்கள் பட்டக்கார தெரு போன வருஷங்கள் 1997 சமீபத்தில் நான் ஒரு தடவை ஏர்ஃபோர்ஸ்லேருந்து லீவில் வந்து வீட்டில் தூங்கிட்டுருக்கிறேன். நல்லா தூங்கிட்டுருக்கிறேன். காலையில் ஒரு 7-8 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த காலத்தில் லேண்ட்லைனில் அவருக்கு ஒரு ஃபோன் வருது. சேலத்துலேருந்து ஒரு மன்றம் சம்மந்தப்பட்ட ஒரு பெரியவர் ஃபோன் பண்ணி, என் பெண்ணை வந்து டெலிவரிக்காக சேலத்தில் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குறோம், அப்படி சேர்த்துருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலில் சிசேரியன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. சிசேரியன் இன்றைக்கி மத்தியானம் இன்றைக்கி டே டைமில் பண்ணலான்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த டே டைமில் பண்ணுறதில் எந்த நேரத்தில் சிசேரியன் பண்ணால் நல்லதுங்க ஐயா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட டைம் கேட்குறாங்க. குரு ஹோரை இந்த மாதிரி ஹோரை பார்த்து சொல்கிறதுக்கு. அப்போ அவர் அந்த ஃபோனை ஹோல்டு பண்ணிக்கிட்டு
என்னை எழுப்பு சொல்லி என்கிட்ட கேட்குறாரு, இந்த குழந்தை நார்மலாக பிறக்கிறதுக்கு ஹோமியோவில் ரெண்டு மருந்து இருக்குது, எனக்கு ராமச்சந்திரன் சொல்லியிருக்கிறாரு, அந்த மருந்து பேர் உனக்கு தெரியுமான்னு. நான் அப்போ தான் படிக்க ஆரம்பித்த காலங்கிறதுனால நான் சொன்னேன், கல்லோ போயெல்லாம் பல்சாட்டிலான்னு ரெண்டு மருந்து இருக்குது, இதை கொடுத்தா நார்மல் டெலிவரி ஆகும். ஸ்பெல்லிங் சொல்லுன்னு கேட்டார். எனக்கு படிக்கிற இப்பயும் மருந்தோட பேரோட ஸ்பெல்லிங்னால் நான் டாக்டர் எழுதுகிற மாதிரி பீனு போட்டு நீட்டாக கோடு போடுற மாதிரி தான் எழுதுவேன், ஏன்னா ஸ்பெல்லிங் முழுசாக தெரியாதுங்கிறதுனால. எனக்கு தெரியாதுன்ட்டு சொன்னோடனே அவரே ஃப்ரெஞ்சில் கலோ போயிலம்ங்கிறதுக்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த ஸ்பெல்லிங் வந்து ஃப்ரெஞ்சு ஸ்பெல்லிங்காக இருக்கும், ஏன்னா ஹனிமன்னோட ஒர்க் மேக்ஸிமம் ஒர்க் வந்து ஃப்ரெஞ்சில் ட்ரான்ஸ்மிட் ஆனதுனால ஃப்ரெஞ்சில் இருக்கும். அவர் ஃப்ரெஞ்சிலேயே ஸ்பெல்லிங் சொல்லி அந்த மருந்தை அந்த ஆப்போனண்ட் அங்கே கேட்ட சேலத்தில் கேட்டவரும் சின்சியராக வாங்கி காலையில் 10 மணிக்குள்ளேயே அதை கொடுக்க ஆரம்பித்தாங்க. இவங்க இன்னொரு பக்கமும் ஆப்ரேஷன் தியேட்டர் ரெடி ஆகிட்டு இருந்தது, சிசேரியன் பண்ணக்கூடிய டாக்டர் வர வேண்டிய நேரத்துக்கு முன்னாடியே அந்த குழந்தை நார்மல் டெலிவரியாக பிறந்தது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் கேஜி சாமிங்கிறவங்கிட்ட ஒரு உதவின்னு ஒருத்தவங்க கேட்டுட்டாங்கன்னா அதில் எவ்வளோது முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமம் உதவிங்கிறது அவரோட குறிக்கோளாகவே இருந்தது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இன்சிடெண்ட்டாக நிறையா